ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவானி டு சத்தியமங்கலம் சாலையில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு 7 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம கடம்பூரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் நம்ம இன்னும் பயணம் செய்யணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பள்ளம் அணை கட்டுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து நம்ம இப்போ கடம்பூர் கிளம்ப போகிறோம். போன பாட்டில் சொல்லியிருந்தேன் கடம்பூர் கண்டிப்பாக போகிறேன்னு. இப்போ நம்ம கடம்பூர் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடம்பூர் செக் போஸ்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம செக் போஸ்ட்டில் அனுமதி வாங்கியாச்சு. இங்கே வந்து மார்னிங் ஒரு 11 o'clock இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துருங்க. 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி ஈவினிங் டைம்லலாம் நீங்கள் வந்து இங்கே பயணம் செய்கிறது தவிர்த்துடணும். ஏன்னா இங்கே அனுமதி மறுக்கப்படும். அதே சமயத்தில் இங்கே வனவிலங்குகள் வந்து நம்மளை கிராஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறனால நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க. கடம்பூர் என்ட்ரி ஆச்சு. இப்போ நம்ம மல்லியம்மன் டெம்பிள் நோக்கி போயிட்டுருக்கோம். உங்க பேர் என்னங்க? நாடாண்டி. நாடாண்டி. எத்தனை வருஷமா இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 70 வருஷத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். 70 வருஷம் பண்ணி. என்ன சாமிங்க அது? பெரிய சாமி. பெரிய சாமி. ஓகேங்க. இதுக்கு திருவிழாவெல்லாம் உண்டுங்களா? திருவிழா எந்த வருஷம் நடக்கும்? மாசி பங்குனி. நிறைய மக்கள்லாம் வருவாங்களா? அப்படிங்களா? சரிங்க. வேற இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கய்யா? இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கன்னா, பெரியசாமி பருவம் போட்டு பெரியசாமி நோய் போட்டாங்கன்னா மக்கள் இப்போ 18 கிராமம் கொஞ்சம் பக்கம் சுற்றி இருக்காலும் வருவாங்க. ஓ சரிங்க. இங்கே வந்து மாசி பங்குனியில் பருவம் நடக்குது. பெரிய நோபி. உங்கள் பேருங்க? என் பேர் கிட்டானுங்க. கிட்டான். சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்கள் தகவலுக்கு நன்றி. வணக்கம்யா. இப்போ நம்ம பெரிய சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம மல்லியம்மன் டெம்பிள் நோக்கி பயணம் செய்யலாம். வாங்க கிளம்பலாம்.
இப்போ நம்ம பெரும்பள்ளம் டேம் வியூ பார்க்கறதுக்காக நிறுத்தியிருக்கோம், பார்த்துடலாம். பெரும்பள்ளத்தோட வியூ தான் இது. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும்பள்ளம் ஸ்டோரேஜ் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல வியூஸும் கூட, கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. விசிட்டர்ஸ் நிறைய மேலே ஏறிகிட்டு இருக்காங்க, நல்ல க்ரௌடும் கூட, சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப்பு ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. நிறைய பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ பேர். டூ வீலர்ஸ் தான் இங்கே, இங்கே டூ வீலர்ஸில் வர்றதுக்கு ரொம்ப அருமையான பிளேஸ் இது. மேக்ஸிமம் அதிகமான டூ வீலர்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அடுத்து மல்லியம்மன் டெம்பிள் தான், கிளம்பலாம். இப்போ திருவிழாங்களாண்ணா? ஆமாம். திருவிழா எத்தனை நாள் நடக்குங்களா? அது ஒரே நாள், ஒரே நாள் திருவிழாங்களா? இது பொங்கல் சமையல் தான் இருக்குங்களா? மாட்டு பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள். மாட்டு பொங்கல் முடிஞ்சு. உங்கள் பேர் என்ன? சிவா. இப்போ நம்ம மல்லியம்மன் டெம்பிள் பார்த்துட்டோம், அடுத்து நம்ம கடம்பூர் கிளம்புறதுக்கான பயணத்தை தொடங்கிடலாம். இன்றைக்கி ரொம்ப க்ரௌடும் அதிகம் கூட, டிராஃபிக்காகவும் இருக்குது, போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ கடம்பூர் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு ட்ராவல் இது, ரொம்ப நல்ல ஒரு இது. இங்கே மலை தேன் கூட கிடைக்கும் போல தெரியுது, பார்த்தா இங்கே சுத்தமான மலை தேன் கிடைக்கும்னு ஒரு போர்டு வேறு பார்க்குறோம். மக்களெல்லாம் ரொம்ப அமைதியாக அவங்கவுங்க பயணத்தை தொடர்ந்துட்டுருக்குறாங்க. இயற்கை சூழலில் ரம்மியமான அழகுகளை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படி ஒரு பிளேஸாக நம்ம இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிளேஸா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸு, ஒரு டூரிசம் பிளேஸாக இதை மாற்றலை இவங்க. ஒன்றும் மாற்றிட்டாங்கன்னா இன்னும் நிறையா பீப்புள்ஸ் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீ நிறைய பேர் வருவாங்கிறது எங்கள் நம்பிக்கை, எங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. இங்கே இப்போ அட்லாஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல பிளேஸ் இந்த ரோட்டில் தேடிகிட்டே போயிட்டுருக்கோம். கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. இங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளோட லஞ்ச் பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்டையும் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம நம்மளோட
கீழ் நோக்கி திரும்பி பயணத்தை தொடரலாம். வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க தான் ஓனரா? என்னங்க ஓனரா? நீங்க எத்தனை வருஷம் கடை வச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு 12 வருஷம் வச்சிருக்கேன். நிறைய ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வருவாங்க இங்க? அண்ணா இன்னைக்கு நோபேனால கொஞ்சம் ரெஸ்ஸா இருக்கு. பேர் சொல்லிட்டு உங்க நம்பர் சொல்லிருங்க. பேருங்களா? குமார் பேசுங்க. கடம்பூர் 63 69 39 72 12ங்கண்ணா. ஆர்டர் பண்ணாலும் ஃபோன் பண்ணால் செஞ்சு வச்சிருக்கீங்க? சொல்லி வச்சிருக்கேன். செஞ்சு வச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு போகணும், அதனால் உங்கள் நீங்கள் நம்பரு இதெல்லாம் போகும்போது ஃபோன் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். எங்களோட சேனல்லையும் இந்த வீடியோ வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கடம்பூர் என்ட்ரு ஆன உடனே மலைத்தேன் இப்போ வாங்கணும்னு நினச்சோம். இப்போ வாங்க, அது என்ன எப்படி இருக்குறத விசாரிச்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். கஸ்டமர் ஒருத்தர் மலைத்தேன் வாங்கிட்டு இருக்காரு, பார்த்துடலாம். மஞ்சள் மாதிரி இருக்கும், இதை வந்து எடுத்துருக்கேன், ஸ்பூனில் எடுத்துருக்கேன். கையில் எதுவும் படக்கூடாது, கை படக்கூடாது, தண்ணி படக்கூடாது. மெயினாக படாமல் வந்து ஒன்றுமே ஆகாது. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கடம்பூர் ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் பிளேசஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லை, இங்கே நியர்பை பிளேசஸ் நிறைய இருக்குது. கீழே போய் நம்ம எந்தெந்த பிளேஸை விசிட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இங்கிருந்து நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகணுன்னா பவானி சாகர், கொடிவேரி, பன்னாரியம்மன் டெம்பிள் இதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறன்னா பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கடம்பூர் ஒரு ட்ரிப் சூப்பராக பார்த்தாச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அருமையான பிளேஸு, டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ராவலை வந்து லைஃப்பில் ஒரு டைம் வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருள் காத்திருக்கும். குறுகிய சாலையில் ஒரு மலையில் பயணம் செய்கிறது ஒரு நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு, நல்லாயிருக்கும். வரும் வழியில் மல்லியம்மன் டெம்பிள் நம்ம பார்த்தோம். மல்லியம்மன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வருடத்திற்கும் ஒரு முறை திருவிழா நடக்குது, அது பொங்கல் முடிஞ்சு அடுத்த நாள் நடக்கிற ஒரு திருவிழா. இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, வழிநடுக்க மக்கள் கூட்டம் நிறைய நடந்து போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அது மாதிரி நல்லா ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போகிற வழியில் வழிநடுகளில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். கொஞ்சம் சேஃபான இடத்துல பார்த்து நீங்கள் இறங்கிக்கணும். ஏன்னா இங்கே வனவங்கள் அதிகமாக கிராஸ் ஆகிற இடம், கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ட்ரிப் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்ரீ சாய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், தேங்க்யூ.